வணக்கம். ஒசூர்லேருந்து சங்கர் பயோடெக் நிறுவனம் உரிமையாளர் சங்கர் பேசிகிட்ருக்கேன். சார், இது பார்த்திங்கன்னா இந்த டிஷிகல்ச்சர் லேபுக்கு அந்த தேவையான பிளான்ட்டுக்கு தேவையான ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரன்ஸ் எல்லாம் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற ரூமு, அதான் எம்எஸ்ஆர் ரூம்னு சொல்லுவோம், மீடியா ஸ்டோரேஜ் ரூமு அண்ட் மீடியா ப்ரிப்பரேஷன் ரூம்னு சொல்லுவோம். இந்த மீடியா ப்ரிப்பரேஷன் ரூமில் தான் வந்து நாங்கள் ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு கெமிக்கல் வந்து வேவிங்கில் எம்ஜி கணக்கில், கிராம் கணக்கில் தான் நாங்கள் இங்கே வேவ் பண்ணிகிட்ருப்போம். இந்த வேவ் பண்ணது சாலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஹெச் கரெக்டாக 5.7 எயிட் வஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டிலை வந்து ஆட்டோ கிளியூ பண்ணிகிட்ருப்போம் சார். இந்த ஆட்டோ கிளியூ பண்ணும் போது பார்த்தீங்கன்னா மீடியாவில் சப்போஸ் ஒரு கெமிக்கலில் கண்டாமிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வாட்டரில் வந்து கண்டாமிச்சு இருக்க வாய்ப்பு இருக்குது, என்ன தான் நம்ம க்ளீனாக பண்ணாலும் அதில் பேக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து அது வந்து ஆட்டோகுலேட் பண்ணுவோம். 121 degrees வந்து பாயில் பண்ணி இன்குபேஷன் ரூமில் அப்சர்வ் பண்ணி 3 weeks ஆஃப்டர் தான் அந்த மீடியா வந்து நாங்கள் ரீஒர்க் பண்ணுவோம் சார். இந்த மாதிரி தான் ஒரு ஒரு கெமிக்கலும் வந்து வேவ் பண்ணிவிட்டு, வேவ் பண்ணது ஸ்டெரைல் ஆகிட்டு பிஹெச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மீடியா பண்ணுவோம் சார். இப்போ மீடியா ப்ரிப்பேர் பண்ணுற ரூமை பார்த்தோம், என்ன மாதிரிலாம் மீடியா ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து அந்த பிளான்ட்டை எடுத்து டிசிஷன் பண்ணுற இடத்துக்கு வந்து லேபரேட்டரியில் ஸ்டெரில் ஏரியாவுக்கு நான் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 90% வந்து ஸ்டெரில் ஏரியா தான். நான் 90% ஸ்டெரில் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம அந்த மிஷின் எல்ஏஎஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், லேமினார் ஏர் ஃப்ளோ பெஞ்சஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெரில் ஹேர் வந்துட்ருக்கோம். இதில் ஃபுல்லுமே வந்து எல்லாமே ஸ்டெரில் ஹேர் தான் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பிளான்ட் பண்ணாலும், டிசெக்ஷன் பண்ணாலும் அதில் வந்து பேக்டரியா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுற கெமிக்கல் நான் சொல்லுறீங்களா, இன்குபேஷன் பண்ண ரூம்லேருந்து இன்குபேஷன் பண்ணுற இடத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த மீடியாவும் இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கேன், 3 weeks அப்சர்வ் பண்ண மீடியாவில் பேக்டரியா இல்லை. ஸோ நம்ம பிளான்ட்டு டிசெக்ஷன் பண்ணுற பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேக்டரியா இருக்காது, 100% பேக்டரியா இருக்காது. இந்த பிளான்ட்டை தான் நம்ம இதில் டிசெக்ஷன் பண்ணி இன்னாகுலேஷன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பண்ணும்போது நமக்கு 100% க்ளீன் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட் நமக்கு கிடைக்கும். இந்த பிளான்ட்டை நாங்கள் எப்படி டிசெக்ஷன் பண்ண போகிறோம், இதில் வந்து ஹார்மோனல் பிளான்ஸ் இது எப்படி பண்ண போகிறோன்றதை நான் இந்த தருணத்தில் நான் இப்போ சொல்லி கற்று விட்டுறேன். இப்போ நான் எந்த மாதிரி டிசெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து செஞ்சு காமிப்போகிறேன் அந்த எல்ஏஎஃப்ல. அதை நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க, இது 70% மெத்தனால்.
மாதிரி ஒரு நாலு போட்டில் நான் ஒரு பிளான்ட்டில் நாலு கிளம்ப் இருக்குது, நாலு கல்ச்சர் இருக்குது. அந்த நாலை வந்து 3 ratio பண்ணிகிட்ருக்கேன், 3 ratio பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட்டு 3 weeks இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மல்டிபேஷன் ஆகிட்டுருக்கோம். இதுதான் வந்து மல்டிபேஷன் ஸ்டேஜ். அதாவது இது வந்து ஹார்மோனல் பிளான்ட்டு, பில்லோனுடன் சென்னடான் சொல்லி இந்த பிளான்ட்டு வேறு. இது நல்லா இண்டோர் பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம், நல்லா ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால வந்து நிறைய மூவ் ஆகிட்ருக்கு இந்த பிளான்ட்டு. எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பிளான்ட் நிறையா. இந்த பிளான்ட்டுக்கு நமக்கு தேவையான ஹார்மோன்ஸு, மல்டிபேஷன் ஹார்மோன்ஸு, விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எதுக்கு தேவையான சூரிய ஒளி நமக்கு தேவையான பதில் டியூப்லைட்டாக கொடுத்துட்ருக்கோம். சன்லைட் பதிலாக டியூப்லைட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த பிளான்ட்டு வந்து பிஜிஆர்னு சொல்லுவோம், பிளான்ட் க்ரோத் ரூம், ப்ரொடக்ஷன் க்ரோத் ரூம்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். இதே போல் தான் சார் ஒவ்வொரு ஆளும் வந்து மல்டிபேஷன் ஒரு 1 bottle வந்து பார்த்தீங்கன்னா 3 ratio 2.5 3 ratio ஆவரேஜாக வந்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்டி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் ஸ்டெரில் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒவ்வொரு இதுவும் வந்து ஸ்டெரில் கண்டிஷனில் இருக்குது. இது இப்போ வந்து சனடோ பில்லோனோட சனடோ வந்து மல்டி ஸ்டேஜ் மல்டி அந்த ரூட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. மல்டியை வந்து 4 inoculation பண்ணிகிட்ருக்காங்க, ரூட்டிங் வந்து 10 inoculation பண்ணிகிட்ருக்காங்க. மல்டியும் பண்ணிகிட்ருக்கோம், ரூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளான்ட் வந்து ரூட்டிங் ஸ்டேஜ். இப்போ என்ன கலெக்ஷன் பண்ணது ரூட்டிங் ஸ்டேஜ். 10 members இருக்குது, 10 members இருக்குது. 3 weeks சாப்பிட்டோம்னா இந்த ஹைட்டு வந்துடும், க்ரோத் ஆகிடும், வித் ரூட்டோட ரூட் வந்துடும். இது வந்து ரூட்டிங் ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கும் சார். ரூட்டிங் ஹார்மோன் போட்டிருக்கு வித் சார்கோல், ஃபாஸ்ட் க்ரோத்திங்கு, நோய் இல்லாமல் செடியாக உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரூட்டிங் இன்னாகலேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. 10 plants ஒரு பாட்டிலில் இன்னாகலேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. 3 weeks வந்து நம்ம இந்த பிளான்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெரிபோர்டு 250 degrees இருக்குது டெம்பரேச்சரு. அந்த ஸ்டெரிபோர்டில் தான் வந்து நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, போர்சிப்ஸு, பிளேடு ஹோல்டர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம ஸ்டெரில் பண்ணிகிட்ருக்கோம் 250 degrees. அதில் ஃபுல்லாக கிளாஸ் பீட்ஸ் இருக்குது, எல்லாமே சர்ஜிக்கல் பிளேடு தான் சார். ஒரு டிசெக்ஷனுக்கும் 1 day 1 once வந்து 3 blades சேஞ்சஸ் பண்ணுவோம். அதில் ஷூட்டிங் எது, மல்டி எது, ரூட்டிங் எதுன்னு டிசெக்ஷன் பண்ணி பிரிச்சுட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு தேவையான சன்லைட்டுக்கு பதிலாக டியூப்லைட் இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க பிஐஆரை பார்த்து, அதாவது ப்ரொடக்ஷன் இன்னாகுலேஷன் ரூமு, அதாவது ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிளான்ட்டை வந்து நம்ம டிசெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டெரில் கண்டிஷனில். அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்க அந்த ஸ்டெரில் டிசெக்ஷன் பண்ண பிளான்ட்டு 3:1:3:3:9 அந்த மாதிரி பிளான்ட்டை பார்த்தீங்களா இல்லையா, அந்தக்கு தேவையான
ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம மீடியாவில் இருக்கு. அதுக்கு தேவையான ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான சூரிய ஒளி வந்து நம்ம செயற்கை முறையில் வந்து டியூப்லைட்டை கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் இப்போ கொள்ள பார்க்க போகிறீங்க. இந்த க்ரோத் ரூம் பொறுத்தளவுக்கு இந்த பிளான்ட்டுக்கு தேவையான டெம்பரேச்சர், தேவையான டியூப்லைட்டு இது வந்து நாங்கள் மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுருக்கோம். 3 degree வேணும்னா 23 degree வேணும், 25 வேணால் 25, பனானாவுக்கெல்லாம் 26-28 இருந்தால் தான் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் ஆகும். அதே ஹார்மோனல் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 20-23 இருந்தால் மட்டும்தான் அது க்ரோத் ஆகும். எல்லாம் பிளான்ட் வந்து லேங்கியாக போகும், இது இருக்காது, பிளான்ட் ஹெல்த் இருக்காது. அந்தந்த பிளான்ட்டுக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சரை மாற்றிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பனானா மட்டும்தான், பனானா இருக்குது, ஹார்மோனல் பிளான்ஸ் இருக்குது, பனானாலாம் டாப்பில் வச்சுருக்கேன், ஆர்னல் பிளான்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன், எல்லா வகையான வலையும் வச்சுருக்கேன். ரூட்டிங் ஸ்டேஜில் மட்டும் இருக்குது, மல்டி ஸ்டேஜ் வேறு க்ரோத் ரூம் பிஜிஆரில் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து மல்டி ஸ்டேஜ்னா என்ன, ஷூட்டிங்னா என்ன, ரூட்டிங்னா என்ன, அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். ஒரு பிளான்ட் எடுத்தீங்கன்னா திஷுவை பற்றி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு மதர் பிளான்ட் எடுத்து திஷு எடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும் ஃபஸ்ட்டு. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ், ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம டிசெக்ஷன் பண்ணி இன்னாகுலேஷன் பண்ணிட்டோம். இது வந்து ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ், நாலு இன்னாகுலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது நாலு இன்னாகுலேஷன் என்ன ஆகும்னா, நாலு தான் 3:2 ratio வரும், 2.5 ratio வரும், 2.5 ratio 3 weeks ஆஃப்டர் தான் வரும். அந்த 3 weeks ஆஃப்டர் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி பிளான்டாக இருக்கும், மல்டிபிளேஷன் ஆகிட்ருக்கும் நல்லா. இது பாருங்கள் நல்லா மல்டி ஆகிட்ருக்கு. இது வந்து செகண்ட் சைக்கிள், செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லுவோம். இது வந்து எல்லாத்துக்கும் லேபிளிங் மெயின் போடுவோம். லேபிள் இல்லைனா பிளான்ட் வந்து வெரைட்டியை மாறிடுன்றதுனால ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வந்து லேபிளிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி, இதுலேருந்து அடுத்த சைக்கிள் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மல்டிபிளேஷன் ஆகிட்ருக்கும். இது G9 ரகம் தான், இது மல்டிபிளேஷன் ஆகிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசம் இருக்கும். இதே 3 weeks ஆஃப்டர் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி மல்டி ஆகிட்ருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ratio வரும், நல்லா மல்டி ஆகிட்ருக்கும், சூட்ஸ் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்ருக்கும், கண்டாமினேஷனும் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலும் நாங்கள் செக் பண்ணி தான் அங்கே டிசெக்ஷன் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு அடுத்த சைக்கிள் என்னென்னா ஷூட்டிங் ஸ்டேஜ், இது வந்து கிளம்ப் ஷூட்டிங் சொல்லுவோம். கிளம்ப் ஷூட்டிங்னா இந்த மாதிரி சூட்ஸ் வந்து பிரிஞ்சிட்ருக்கும், கிளம்ப்லேருந்து சூட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிட்ருக்கும். இது வந்து கிளம்ப் ஷூட்ஸிங், கிளம்ப் ஷூட்டிங் சொல்லுவோம். இதுக்கும் மீடியா ஹார்மோன்ஸ் வேறு, மல்டி ஒவ்வொரு சைக்கிளுக்கும் நாங்கள் வந்து கெமிக்கல்ஸை வந்து மாற்றி மாற்றி தான் போட முடியும். ஒரே லெவலில் போட்டால் மல்டி ஆகாது, சூட்ஸ் டெவலப்மெண்ட் ஆகாது. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சைக்கிளுக்கும் மீடியாவில் இருக்குது. இது வந்து ஷூட்டிங் மீடியா, இது வந்து சிங்கிள் ஷூட்டிங் மீடியான்னு சொல்லுவோம், எஸ்எஸ் மீடியான்னு சொல்லுவோம். அதாவது இது சிங்கிளாகவே இண்டிவிஜுவலாக ஒரு பிளான்ட்டு க்ரோத் ஆகும், இது சிங்கிள் ஷூட்டிங். இது வந்து ஃபைனல், இதில் அடுத்தது தான் நம்ம ரூட்டிங் ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இது சிங்கிளாகவே இருக்கும். இது என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து சிங்கிளாக பிரித்து சார்கோல், அதாவது இந்த மீடியாவில், இது மீடியா ரூட்டிங் ஹார்மோன் மீடியா, இந்த மீடியாவில் இன்னாகுலேஷன் பண்ணுவோம். இன்னாகுலேஷன் பண்ண மீடியா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது எடுத்து சிங்கிளாக இண்டிவிஜுவலாக போட்டாச்சு, லேபிளிங்கும் போட்டாச்சு. அடுத்த 3 weeks ஆஃப்டர் என்ன ஆகணும், அந்த பிளான்ட்டு இந்த மாதிரி ரூட்டிங் ரூட் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு அடுத்த பேட்ச் இது ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது எக்ஸாகார்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது ப்ரைமரி ஹார்டனிங் போயிடும். இதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஜ் தான் ஃபைனல் ஸ்டேஜ். இது என்ன பண்ணுவோம், ஆர்ஓ வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு, பிளான்ட்டை ஆர்ஓ வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரைமரி ஹார்டனில் பிளான்டிங் பண்ணுவோம். இது பனானா ப்ராசஸ், இந்த மாதிரி மொத்தம் 8 cycle வரையும் போயிட்டுருக்கோம் சார். இது இந்த பனானா ப்ராசஸ் அடுத்தது வந்து நம்ம ஹார்மோனல் பிளான்ஸ் ஒரு சனடோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சனடோ ஃபஸ்ட் இனிஷியேஷன் ஸ்டேஜ் இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்டேஜ், அதாவது ஒரு பிளான்ட்டை எடுத்து அந்த லீப்லேருந்து அந்த பெட்ரி பிளேட்டில் போட்டு செல்லை வந்து பிரித்து அந்த பிளான்ட்டை உருவாக்கின செல்லு இந்த பிளான்ட். இது இந்த பிளான்ட்லேருந்து தான் நம்ம மல்டிபிளேஷன் அடுத்தது போவோம். எப்படி பண்ணுற போகிறோன்னு சொல்கிறேன். இது வந்து இந்த ஒரு பிளான்ட்டை வளர்த்துட்டோம், இந்த பிளான்ட்டை வந்து அடுத்தது மல்டிபிளேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். 1-4 பிளான்ட் ஆகிட்டுருக்கு, இது 4 பிளான்ட்டு. இதுக்கு மல்டிமீடியா, அதாவது மல்டி ஹார்மோன்ஸ் போட்டிருக்கோம், அதனால் மல்டிபிளேஷன் ஆகிட்டுருக்கு. இது வந்து சன்னடோ தான் வெரைட்டி. இந்த பிளான்ட்டு ஃபஸ்ட் சைக்கிள், இது செகண்ட் சைக்கிள், மல்டி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அடுத்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டேஜ், அதுலேயே ஷூட்டிங் ஸ்டேஜ் இருக்கும் பாருங்கள், வித்தியாசம் தெரியும். இண்டிவிஜுவலாக பிளான்ட் உற்பத்தி ஆகிடும் இண்டிவிஜுவலாக, இது வந்து ஷூட்டிங் ஸ்டேஜ். இந்த பிளான்ட் என்ன பண்ணுவோம், இப்போ டிசெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டேஜ் இந்த பிளான்ட்டு, அவங்க ரூட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரூட்டிங் பண்ண பிளான்ட்டு இந்த மாதிரி இருக்கும், முன்னே காமிச்ச மாதிரி
இப்போ ரூட்டிங் பிளான்ட் இந்த பிளான்ட் இந்த பிளான்ட் இண்டிஜுவலாக எடுத்தால் இந்த மாதிரி பிளான்ட் இருக்கு, இது ரூட்டிங் பிளான்ட் சரிங்களா, இது ரூட்டிங் பிளான்ட் ஃபைனல் ஸ்டேஜ் டிஸ்பேச் ஸ்டேஜில் இந்த மாதிரி வரும் சார். இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் அதாவது டிஸ்பேச் ஸ்டேஜ் பார்த்துக்கங்க, அந்த பிளான்ட் வந்து டிஸ்பேச் ஸ்டேஜ் சன்னடோ இன்டோர் பிளான்ட்டு. இதே மாதிரி எல்லா வகையிலும் டிஷ்யூ கல்ச்சர் நம்ம பண்ணலாம். இது வந்து இது பேச பேச பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நம்ம ஒரு 30 வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம், 30 வெரைட்டி நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை இந்த தருணத்தில். அதனால் இந்த பிளான்ட்டு இந்த ஒரு ஆர்னல் பிளான்ட்ஸை பற்றி பார்த்தோம், அதே மாதிரி பனனாவை பற்றியும் பார்த்தோம். பனனாவில் வந்து ரெட் பனனா, ஏலக்கி, நேந்திரன், ரெட் தேனி நேந்திரன், தேன் வாழை, இந்த மாதிரி வந்து ரஸ்தாலி நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். மேஜராக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏலக்கி, ஜீனேனு, ரெட் பனனா, தேன் வாழை, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆர்னல் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 வெரைட்டி பண்ணிகிட்ருக்கோம். 15 வெரைட்டி பற்றி நம்மளால் விளக்க முடியாது, டைம் இல்லை. இது அதில் ஒரு சின்ன பிளான்ட் ஒரு சிங்கோனியம் பிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா சிங்கோனியம் பிரான்ஸு, இது மல்டி ஸ்டேஜ், இது மல்டி ஸ்டேஜ். இதே பிளான்ட்டை ரூட்டிங் ஸ்டேஜில் பார்த்தா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது பாருங்கள். இது ரூட்டிங் ஸ்டேஜ், அப்படியே பார்த்தீங்கன்னா ரூட் ஃபார்ம் ஆகிட்ருக்கோம். இது ஒரு பிளான்ட், இது இதில் 10 பிளான்ட் இருக்குது. இது இன்டோர் பிளான்ட்டு, நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த பிளான்ட்டு. நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா. இது வந்து சிங்கோனியம் பிங்க்னு சொல்லுவோம், இதுவும் நல்ல ஆக்சிஜன் பிளான்ட்டு தான். இது மல்டி ஸ்டேஜ் பாருங்கள், இது மல்டி ஸ்டேஜ் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ரூட்டிங் ஸ்டேஜ், அதே பிளான்ட்டு ரூட்டிங் போட்டால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும். லீஃப் எல்லாம் நல்லா ப்ராடாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், பிங்க் கலராக இருக்கும். இது சிங்கோனியம் பிங்க்னு சொல்லுவோம், நியான் பிங்க்னு சொல்லுவோம், பிங்க்னு சொல்லுவோம். இது நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது சார். இது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 22 வரையும் 24 வரையும் டெம்பரேச்சர் இருக்கும் சார். இதே மாதிரி மல்டி ஸ்டேஜ் இருக்குது, பனனாவில் ஹில் பனனா இருக்குது, ரெட் பனனா இருக்குது, தேன் வாழை இருக்குது, எல்லா வகையான வாழையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார் இப்போதைக்கு. இதுவரையும் நான் இந்த வீடியோவில் வந்து பதிவிட்டுறது என்னென்னா டிஷ்யூ கல்ச்சரை பற்றி என்ன, அதனுடைய இம்பார்ட்டண்ட் என்ன, அதை பற்றி தான் பேசியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு வந்து இங்கேருந்து நர்சரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரைமரி, செகண்டரி, அதுக்கப்புறம் ஃபார்மருக்கு எப்படி கொடுக்குறன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.